ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துக்கிறான். உங்களுக்கு என்ன எப்படின்னு சொல்கிறது எதுவும் அவளுக்கு புரியாது. இப்போது மயக்கம் தெளிஞ்சாதான் அவளுக்கு புரியும். ஒரு நாள் ஆகும், என்ன சொல்கிறது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போனது டாக்டர் அம்மா சொன்னதெல்லாம் புரியலையா? எனக்கு என்ன தெரியல, மயக்கம் வந்துச்சு, எங்க வாங்குற காலக்கு நம்ம புள்ள எங்க போச்சு, என்ன ஆச்சு மாமா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம காதல் சின்னமா வச்சிருந்தோம், எது காலமே என் புள்ள எங்க, என்ன ஆச்சு? ஐயோ எவ்வளோ நல்லா நிம்மதியா குழந்தை வயத்துல வந்தது, சந்தோஷமா போச்சு. அது குழந்தைக்குதான் உள்ளாக கவலைப்படாது கவலைப்படாத இது போனா என்ன இருமா இன்னொன்று. இது எவ்வளோ நம்ம எவ்வளோ கனவு கண்டிருந்தோம், நம்ம எவ்வளோ நிம்மதியாச்சு, நம்ம இவ்வளோ நாள் இல்லாதது, நம்மளுக்கு குழந்தை உண்டாச்சுன்னு எவ்வளோ சந்தோஷமா இருந்ததுன்னு தெரியுமா? ஐயோ நம்ம காதல் சின்னமா நினைச்சுன்னு நான் என் பொண்ணு என்னை விட்டு கை விட்டு போயிடுச்சு சாமி, என்ன நிலைமையில எப்படி போச்சு எனக்கு தெரியல. அந்தவா இன்னொரு குழந்தை ரெடி ஆகும், அதுக்கு இதுக்கு அவ்வளவு வேதனை படாது. நான் என்ன பண்ணமா, நான் கேட்டு வந்த வாரமா இப்படி அப்பா சாமி? என்னம்மா பண்றது, இப்படி நமக்கு தான் ஆகுதுன்னா நீ என்ன பண்ணலாம்? இதுக்கு மேல நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் நமக்கும் நடக்கும். எனக்கு யார் தைரியம் சொல்லுவாங்க மாமா? என்ன பண்றதுமா, நான் எனக்கும் தெரியுது மாமா. அதான் மாமா
அப்படின்னு.